மனைவியை தனது 5 வயது குழந்தை முன்பு மனைவிக்கு மது கொடுத்துட்டு மற்றவர்களோட கூட்டு பாலியல் உறவுக்கு ஈடுபடுத்திய கணவரை பற்றி தான் பார்க்க போறோம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சுஜித் ஆனந்தி இந்த இரு தம்பதிகளுக்கும் திருமணமாகி 6 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. மனைவிக்கு 25 வயதாகுது, கணவருக்கு 28 வயதாகுது. இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுதான் திருமணம் முடிச்சிருக்காங்க. தற்போது இவங்களுக்கு 5 வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. சுஜித்துக்கு வேலை இல்லாத காரணத்தால குடும்பம் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாயிருக்கு. பல மாதங்களுக்கு பிறகு தற்போதுதான் ஒரு பெயிண்ட் கடையில வேலைக்கு போய் சேர்ந்திருக்கிறாரு. அங்கு சில நண்பர்களோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால அன்னைக்கு நம்ம குடும்பத்தோட தனியா எங்காவது போயிட்டு வரலாம்னு சொல்லி இருக்கிறாரு. வழக்கமா வார ஓய்வு நாள்ல சிறு பிள்ளைகள் இருப்பதால வேடிக்கை காட்ட எங்காவது போயிட்டு வருவது வழக்கம். அதே போல வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை புதுக்குறிச்சி கடற்கரை அருகே இருக்கக்கூடிய வீட்டுக்கு மனைவியை அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த வீடை ஒரு நாள் மட்டும் தங்குவதற்கு வாடகைக்கு எடுத்திருப்பதாக மனைவியிட்ட சொல்லியிருக்கிறாரு. மனைவியும் ரொம்ப சந்தோஷமா கடற்கரையை ரசிச்சுட்டு இன்னைக்கு குழந்தைகளோட நல்லா விளையாடலாம்னு நினைச்சிருக்காங்க. மதியம் சமைப்பதற்கு தேவையான அசைவ உணவுகளை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. உணவு சமைச்சு இருவரும் சாப்பிட போற நேரத்துல கணவர் மது பாட்டில வாங்கிட்டு வந்து, நம்ம தனிமையில தானே இருக்கோம், ரெண்டு பேருமே மது குடிக்கலாம் அப்படின்னு மனைவியை கட்டாயப்படுத்தி இருக்கிறாரு. மனைவியும் இதுவரை மது குடிச்சது இல்லை, அதனால அவங்களுக்கும் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே மது குடிச்சிட்டு சமைச்சு வச்சிருக்கிற அசைவ உணவுகளை சாப்பிட்டுருக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள புதிதாக 3 நபர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க என்னுடைய நண்பர்கள் தான், என்னை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. நீ எதுவும் பயப்படாத, நான் தான் அவங்கள வர சொல்லி இருக்கிறேன்னு கணவர் சொல்லி இருக்கிறாரு. வந்தவங்களையும் வாங்கன்னு உபசரிச்சு சமைச்சு வச்சிருக்கக்கூடிய உணவுகளை கொடுத்துருக்காங்க. அவங்களும் மது குடிச்சதால 5 பேருமே மது பயில இருந்திருக்காங்க. மதிய உணவை முடிச்சுட்டு அனைவருமே ஓய்வுல இருந்திருக்கிறாங்க. ஓய்வுல இருக்கும் போதுதான் கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேருமே தனிமையில இருக்கிறத நாங்க பார்க்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஆரம்பத்துல மனைவி இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு கணவன் கட்டாயப்படுத்தினதால இதற்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி இருவரும் உல்லாசம் அனுபவிக்கிறத பார்த்துட்டு அந்த 3 நபர்களுக்கும் ஆசை வந்திருக்கு. அதற்கப்புறம் ஒவ்வொரு நபர்களும் கணவரோட இணைந்து அந்த மனைவியை அனுபவிச்சிருக்காங்க. மற்ற நபரோட சேர்றத அந்த மனைவி விரும்பாத நிலையில இரு கைகளையும் கால்களையும் இறுக்கமா பிடிச்சு தன் நண்பர்களை அனுபவித்து வச்சிருக்கிறாரு. இந்த நிலைமையிலதான் பக்கத்துல இருந்த 5 வயது குழந்தை தூக்கத்துல இருந்து கண் விழிச்சிருக்காங்க. குழந்தை கண் விழிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த 3 நபர்களும் கணவனும் 5 வயது பெண் குழந்தை முன்பாகவே மாறி மாறி மனைவியை அனுபவிச்சிருக்காங்க. இதுல ரொம்பவும் வெறுப்பான மனைவி வேற வழியே இல்லாம கண்ணீரோட அவங்களுக்கு ஈடுபடுத்திருக்காங்க. இந்த செயல்பாடுகள் எல்லாமே மாறி மாறி 2:00 வரை தொடர்ந்துருக்கு. 2 மணிக்கு மேல அவங்க மது போதையில தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு தன்னுடைய குழந்தைய கையில் எடுத்துட்டு புதுக்குறிச்சி கடற்கரையில இருந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறிய நேரம் 2:00 இருப்பதால அங்கே ஒரு ஆட்டோ நண்பருடைய உதவியோட காவல் நிலையத்துக்கு போய் நடந்த சம்பவத்தை சொல்லி புகாரும் கொடுத்திருக்காங்க. தற்போது அந்த மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்தது இல்லாம அந்த 4 நபர்களையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கணவன்கிட்ட விசாரிக்கும் போது தனக்கு தொழில் ரீதியா மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டதால தன்னுடைய நண்பர்கள் என்னுடைய மனைவியை அனுபவிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். இதை எப்படி மனைவி கிட்ட சொல்றதுன்னு தெரியாமதான் மனைவிய ரகசியமா கடற்கரை அருகே இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் மதுபோதையில மற்ற நண்பர்களுக்கு விருந்தாக்க திட்டம் போட்டேன். இதை கேட்டதுமே மனைவி ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. கணவனுக்கு மட்டுமே உண்மையா இருக்கணும்னு வாழ்ந்து வந்த அந்த மனைவியுடைய வாழ்வுல இந்த 3 நபர்கள் வந்தது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.